தமிழகம் முழுவதும் நாளை முதல் மாவட்டங்களுக்கு இடையேயான இ பாஸ் முறை ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தற்போதுள்ள பொது ஊரடங்கு உத்தரவு செப்டம்பர் முப்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்துள்ள அவர் நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற இடங்களில் பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளார் அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் பொதுமக்கள் தரிசனத்திற்காக கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நாளை முதல் பொது மற்றும் தனியார் போக்குவரத்து சென்னை பெருநகர் பேருந்து சேவை ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார் சென்னையில் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வணிக வளாகங்கள் அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் நூறு சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் எனினும் திரையரங்குகள் இயங்க தடை விதிக்கப்பட்ட தடை தொடரும் தமிழகம் முழுவதும் அனைத்து கடைகளும் இரவு எட்டு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் எனவும் பார்சல் சேவை இரவு ஒன்பது மணி வரை அனுமதிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் தங்கும் வசதியுடன் கூடிய விடுதிகள் கேளிக்கை விடுதிகள் மற்றும் பிற விருந்தோம்பல் சேவைகள் உடற்பயிற்சி கூடங்கள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் திறக்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் திறன் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செயல்பட அனுமதி வழங்கப்படுவதாக கூறியுள்ளார் அரசு அலுவலகங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நூறு சதவீத பணியாளர்களுடன் இயங்கும் என்றும் தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களிலும் தொழிற்சாலை பணியிடங்களிலும் கொரோனா தடுப்பு அலுவலர் நியமனம் செய்யப்பட்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் வங்கிகள் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள் நூறு சதவீத பணியாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கொடைக்கானல் ஏற்காடு போன்ற மலை வாஸ்தலங்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் இ பாஸ் பெற்று செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு எழுபத்தி ஐந்து நபர்கள் மிகாமல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் அமல்படுத்தப்பட்டு வந்த முழு ஊரடங்கு இனி ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் தற்போது இருபத்தி ஐந்து விமானங்கள் தரையிறங்க அனுமதி அளித்துள்ள நிலையில் இனி ஐம்பது விமானங்கள் தரையிறங்க அனுமதி அளிக்கப்படுவதாகவும் மற்ற விமான நிலையங்களில் தற்போதுள்ள நடைமுறையை தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பள்ளிகள் கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் புறநகர் ரயில் சேவை திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் திறக்க தடை நீடிக்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு இ பாஸ் நடைமுறை தொடரும் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்